إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على سيدنا محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد அன்பிற்கும் கண்ணியத்திற்கும் உரித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் அன்பும் அருளும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்தும் நமக்கு என்றென்றும் கிடைக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே துஆ செய்தவனாக எனது உரையை துவங்குகின்றேன். அன்பானவர்களே, முதலாவது சந்திப்பு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இதனுடைய நோக்கம் ஆரம்பத்திலே நான் சொன்னது போல இதனுடைய நோக்கம் சரியானதாக இருக்க வேண்டும், எந்தவிதமான குளறுபடிகளும் இல்லாமல், குறிப்பாக மற்றவர்களை எதிர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாம் எதையாவது ஆரம்பித்தால் அது மிக சீக்கிரமாகவே அது சென்றுவிடும். நாம் நம்மை செம்மைப்படுத்த வேண்டும், நம்மை நாம் உருவாக்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகளுக்கு சரியான ஒரு வழியை நாம் காட்ட வேண்டும், குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும், மற்றவர்கள் எது சொன்னாலும் அவர்களை பற்றி பேசுவதோ, அவர்களுக்கு எதிராக குரல் கொடுப்பதோ அந்த வேலைகளை நாம் செய்யாமல் நம்முடைய வேலையை மட்டும் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அப்படி நாம் செயல்படுகின்ற பொழுது நம்முடைய நோக்கம் மிகச்சரியாக இருக்கும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்மை உலகத்தில் படைத்ததற்கு நாம் ஏதாவது ஒரு பிரயோஜனத்தை உலகத்திலே நாம் விட்டுச் செல்ல வேண்டும், ஏதாவது ஒரு உதாரணத்தை நாம் விட்டுட்டு போகணும். ஏதோ அல்லாஹ் நம்ம உலகத்தில் படைச்சான், நம்ம வாழ்ந்தோம், நாம் இறந்தோம், நம்மை அடக்கம் செய்து விட்டார்கள், அத்தோடு நம்முடைய வரலாறு முடிந்துவிட்டது என்று இல்லாமல், நம்முடைய நபிமார்கள், சஹாபாக்கள், அதற்கு பின்னால் வந்தவர்கள், அவர்களெல்லாம் மிகப்பெரிய ஒரு வரலாற்றை உலகத்திலே எழுதிவிட்டு சென்றிருக்கின்றார்கள். எல்லோரும்
அவரவர்களுடைய குடும்பம், புள்ளகுட்டி, அவருடைய வீடு வாசல் என்று அவர்கள் சுயநலமாக அவர்கள் உலகத்தில் அவங்க எல்லாம் இருந்தாங்கடா. இன்னைக்கு நமக்கு எந்த விதமான செய்தியும் நமக்கு கிடைச்சிருக்காது. கணவன் மனைவி ரெண்டு பேர் உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்குவோம். ஐஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்ந்த காலம் மிக குறுகிய காலம், ரொம்ப ரொம்ப குறுகிய காலம். அந்த குறுகிய காலத்தில் அவர்கள் அவர்களோடு வாழ்க்கை வாழ்ந்த காலத்தில் அவங்க வெறுமனே தங்களுடைய இல்லறத்தை மட்டும் நினைத்து, வெறுமனே அவர்களுடைய குடும்பத்தை மட்டும் அவர்கள் நினைத்திருந்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து இருந்த எந்த செய்தியும் நமக்கு தந்திருக்க மாட்டாங்க. குடும்பமும் இருந்தது, அதே நேரத்தில் நபியினுடைய ஒவ்வொரு அசைவையும் அவர்கள் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தார்கள். நபி எப்படி படுத்துங்கினாங்க, எப்பொழுது எழுந்திருப்பார்கள், இரவிலே என்ன செய்வார்கள், காலையில் எழுந்தவுடன் என்ன செய்வார்கள், வீட்டுக்கு உள்ள வந்தா உடனே முதலாவதாக அவர்கள் செய்யக்கூடிய காரியம் என்ன. பெருமானா சொல்லந்தாலும் சில வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது மிஸ்வாக் கூட வருவாங்க, பல் துலக்கி கொண்டு மனைவியை சந்திக்க வரும் பொழுது மிஸ்வாக் செஞ்சுக்கிட்டே வருவாங்க. ஒவ்வொரு அசைவையும் ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா கவனிச்சிருக்கிறாங்க, நமக்கு அதை சொல்லியும் தந்திருக்கிறார். எந்த அளவுக்கு என்றால் அவர்களோடு நெருக்கமாக இருந்ததையும், அவர்களோடு சேர்ந்து ஒரே பாத்திரத்திலே குளித்ததையும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இந்த மாதிரி ஒரு 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னால நடந்த ஒரு கணவன் மனைவிக்கு இடையில் நடந்த ஒரு வாழ்க்கையை உலகத்தில எந்த தலைவருக்கும் சொல்லப்படவில்லை. என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும்தான், அது அவர்களுக்கு மட்டும்தான் சொல்லப்பட்டது. அந்த அளவுக்கு அவர்கள் சுயநலமாக இல்லாமல் அவர்கள் பொதுநலத்தோடு இருந்ததால் இந்த சமுதாயத்தினுடைய வழிகாட்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்கள் மூலமாக ஒரு மிகப்பெரிய சமுதாயம் உலகத்தில வாழப்போகின்றது. அந்த சமுதாயத்திற்கு வழிகாட்டியாக என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கின்றார்கள். அவர்களுடைய ஒவ்வொரு அசைவையும் சொல்லிக் கொடுக்கணும் என்பதற்காகத்தான் ஐஷா ரழியல்லாஹு தஆலா அவர்கள் பெண்களுடைய வரிசையிலே ஹதீஸை அறிவித்தவர்களிலே ஏராளமான ஹதீஸுகளை அவர் அறிவிச்சிருக்காங்க. நிறைய ஹதீஸுகளை பார்த்தா வான் ஐஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு வரும், நிறைய ஹதீஸுகள் அறிவிச்சிருக்கிறாங்க. அதே போல சஹாபாக்களை நம்மை போன்று மனிதர்கள் தான், ஏன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை போன்ற மனிதர்கள் தான். குல் இன்னமா அன பஷர் மிஸ்லுக்கும், நான் உங்களை போன்ற ஒரு மனிதர் தான் என்று குர்ஆனே சொல்லுகின்றது. நமக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம், யுஹா இலைய, எனக்கு வஹி வந்திருக்கு, இதான் வித்தியாசம். அன்னமா இலாஹுக்கும் இலாஹு வாஹித், உங்களுடைய இறைவன் ஒரே இறைவன், இதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்த இறை செய்தி. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரும் பொழுது அந்த காலம் எப்படி இருந்துச்சுன்னா சிலை வணக்கங்கள் அதிகமா இருந்துச்சு. காபத்துல்லா முழுக்க சிலை சொல்லுகின்றார்கள், கணக்கு 300 அதிகமான சிலைகள் உள்ள இருந்துச்சு காபத்துல்லாக்குள். அவர்கள் வந்த காலம் ரொம்ப அநாகரிகமான காலம், ஜாஹிலியா காலம் சொல்லுவாங்க அரபுல, அறியாமை காலம். இந்த காலத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக அனுப்பப்படுறாங்க. நபியாக அனுப்பப்பட்ட இந்த காலத்துல அந்த மக்களிடத்துல தங்களுடைய இந்த ஏகத்துவத்தை சொல்றாங்க. எப்படி இருக்கும் நிலைமை கற்பனை செஞ்சு பார்க்கணும். அவ்வளவு அறியாமையினுடைய உச்சக்கட்டத்தில் இருந்த காலம் அது. எந்த அளவுக்கு என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல, நபியாக அனுப்பப்பட்ட காலத்தில் பெண் குழந்தைகளை உயிரோடு புதைச்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்ததுக்கு பிறகுதான் அதற்கு ஒரு விடிவு கிடைச்சிச்சு. பெண் குழந்தைகள் என்றால் யார், அவர்களுக்கு என்ன மரியாதை, அல்லாஹ் அவர்களை வளர்ப்பதன் மூலமாக என்ன அந்தஸ்தை கொடுக்கிறான் என்று மக்களுக்கு மத்தியில் அவர்கள் பெண்களுக்கு ஆதரவாக அவர்கள் பிரச்சாரத்தை தொடங்கிய பொழுதுதான் பெண்களுடைய அந்த முன்னேற்றம், பெண்களுடைய அந்த கண்ணியம், அந்த மரியாதை அங்க பேணப்பட்டுச்சு. சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த வாழ்க்கையை அவர்கள் அணு அணுவாக அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. ஒவ்வொரு சஹாபி ஏகப்பட்ட நிறைய சஹாபிகள் ஹதீஸ் அறிவிச்சிருக்காங்க. அந்த சஹாபிகள் இல்லை என்றால் நமக்கு எந்த செய்தியும் வராது. அந்த சஹாபாக்களும் என் பொண்டாட்டி புள்ள குடும்பம் வீடு அப்படின்னு அவங்க போயிருந்தாங்கன்னா நமக்கு இவ்வளவு ஹதீஸ் நமக்கு கிடைச்சிருக்காது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் எந்த செய்தி நமக்கு கிடைச்சிருக்காது.
அவர்களும் என்ன பண்ணாங்க, வாழும் பொழுது அவர்கள் நன்மைக்கு திறவுகோலாக அவங்க இருந்திருக்கிறாங்க. இதுதான் பெருமானா சொல்றாங்க. இப்னு மாஜா என்ற கிரந்தத்திலையும் இன்னும் சில கிரந்தத்திலையும் இந்த ஹதீஸ் பதிவாகி இருக்குது. அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த ஹதீஸ் அறிவிக்கிறான். ஏன்னா நம்ம வந்து முதன் முதலாக இந்த கூட்டத்தை நாம துவக்கி இருக்கிறோம். ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த ஹதீஸ் ரொம்ப நல்ல கவனிக்கும். அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க இந்த ஹதீஸ், இன்ன மினன் நாசி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக சொல்றாங்க, இன்ன மினன் நாசி மஃபாதீஹுன் லில் கைரி மகாலீகுன் லிஷர்ரி. மக்கள்ல சில பேர் இருக்கிறாங்க, மக்களில் சில பேர் இருக்கிறாங்க, அவர்கள் நன்மைக்கு திறவுகோலாகவும் தீமைக்கு பூட்டாகவும் இருக்கிறாங்க. சில மக்கள் அவர்களிடத்திலிருந்து நன்மை மட்டும்தான் வரும், நன்மையான காரியத்துக்கு திறவுகோலா இருப்பாங்க, தீமையான காரியத்திற்கு அவர்கள் தடையாக இருப்பார்கள். வயின்ன மீன நாசி, இன்னும் சில மனிதர்கள் மஃபாதீஹுல் லிஷர்ரி, அவர்களுடைய வேலையே என்னன்னா தீமைகளை உருவாக்கக்கூடியவர்கள், தீமைக்கு திறவுகோலா இருப்பாங்க. அவங்க தான் எல்லாம் சாவி பிரச்சனைகளை அவங்க தான் ஆரம்பிச்சு வைக்கிறது. மகாலிக்குள்ளில் ஹைரி, நன்மையை அடைக்கக்கூடியவர்கள், நன்மையை அவர்களிடத்திலிருந்து வராது. மேலும் பெருமானா சொல்றாங்க, ஃபதூபா லிமன் ஜஅல அல்லாஹ் மஃபாதீஹல் ஹைரி அலா யதைஹி. ஃபதூபா, நன்மாராயம் உண்டாகட்டுமாக, சுபச்செய்தி பெறட்டுமாக, லிமன், ஒரு மனிதனுக்கு, ஜஅல அல்லாஹ் மஃபாதீஹல் ஹைரி அலா யதைஹி, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு மனிதனுக்கு அவனுடைய இரண்டு கரத்திலும் நன்மையினுடைய திறவுகோலை உண்டாக்கி வைத்திருக்கிறானே, அந்த மனிதனுக்கு நல்லது உண்டாகட்டுமாக சொல்றான். வவைலுல் லிமன் ஜஅல அல்லாஹ் மஃபாதீஹ ஷர்ரி அலா யதைஹி, எந்த மனிதனுடைய கையில தீமையினுடைய திறவுகோல்கள் கொடுக்கப்படுகின்றதோ, தீமையை அந்த மனிதன் ஆரம்பிச்சு வைக்கிறான், அவனுக்கு நாசம் உண்டாகட்டுமாக சொல்றாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரொம்ப அருமையான ஒரு ஹதீஸ். வாழும் பொழுது மனிதனை பார்த்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குன் மிஃப்தாஹல் லில் ஹைர், நன்மைக்கு திறவுகோலாக நீ வாழ் உலகத்துல. உலகத்துல வாழும் போது ஏதாவது அடையாளம் இருக்கணும், ஏதோ வாழ்ந்தார், குடும்பத்தோட இருந்தாரு, பிள்ளை குட்டிகளோட இருந்தாரு, அவர் உண்டு, அவர் வேலை உண்டு, வீடு உண்டு, இதோட இருப்பாரு, வயசான காலத்துல ரிட்டையர்ட் ஆயிட்டாரு, இப்ப அவருக்கு ஏதோ உடம்பு செல்லாம இருந்து போயிட்டார் முடிஞ்சு. இது அல்ல வரலாறு. உலகத்தில் அல்லாஹ் மனிதனை படைத்ததனுடைய நோக்கமே உலகத்தின் பிரதிநிதி. இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி கலீஃபான் அல்லாஹ் சொல்றான்ல, பூமியில நான் ஒரு பிரதிநிதியாக இந்த மனிதனை வைக்கிறேன்னு அல்லாஹ் சொல்றான். இப்ப பூமிக்கு அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு பொறுப்பாக இந்த மனிதனை அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். இதை பெருமானா சொல்றாங்க, மனிதர்களில் நன்மைக்கு திறவுகோலாக இருப்பவர்கள் இவர்களுக்கு தூபா, இவர்களுக்கு நன்மாராயம் உண்டாகட்டுமாக. இன்னைக்கு நம்ம இந்த நன்மையான விஷயத்தை துவக்குவதற்காக இங்க வந்து உட்கார்ந்துருக்கிறோம். ஜனங்களுக்கு நன்மைகள் போய் சேரணும். இப்படியே அவங்கவுங்க அவரவர்கள் வீட்டில் உட்கார்ந்துட்டே இருந்தாங்கன்னா நன்மைகள் போய் சேராது. ஏதோ ஒரு வழியில ஜனங்களை நம்ம கொண்டு வரணும். இது இன்னைக்கு நாளைக்கு முடிகிற பிரச்சனை அல்ல, இது ஒரு நீண்ட நெடிய பாரம்பரியமிக்க ஒரு வேலை. நமக்கு பின்னால் நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பிள்ளைகளுக்கு பின்னால் அவர்களுடைய பிள்ளைகள், இன்னைக்கு நாம விதைக்கக்கூடிய விதை கியாமத்து நாள் வரை இந்த விதையினுடைய விருட்சம் வளர்ந்து கொண்டே இருக்கும். அதுதான் குன் மிஃப்தாஹல்லில் ஹைர், நன்மைக்கு திறவுகோலாக நீ ஆகு. பெருமானா சொல்றாங்க, ஃபதுபா லிமன் ஜஅலல்லாஹு மஃபாதீஹல் ஹைரி அலா யதைஹி, யாருடைய கரத்தில் அல்லாஹ் நன்மையினுடைய திறவுகோள்களை கொடுத்திருக்கிறானோ அவனுக்கு நன்மாராயம் உண்டாகட்டுமாக. அதுக்கு விளக்கம் சொல்றாங்க, வதூபா என்பது விளக்கம் சொல்லும்போது கீல சொல்லப்படுகின்றது, ஹியல் ஜன்னா, சுவர்க்கம் என்று சொல்லப்படுகின்றது. வ கீல, இன்னொரு பதிவு செய்யப்படுகின்றது, ஹிய ஷஜரத்துன் ஃபில் ஜன்னதி லா யக்தவுஹர் ராகிபு இல்லா ஃபி மியத்தி ஆமீன். சுவர்க்கத்தில் ஒரு மரம் இருக்கின்றது, அந்த மரத்தை கடப்பதற்கே 100 ஆண்டுகள் ஆகும்.
சுவர்க்கத்தில் உள்ள மரத்தை கடப்பதற்கே 100 ஆண்டுகள் ஆகும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுக்கு சென்ற சமயத்தில் இப்ராஹிம் நபி நம்முடைய சமுதாயத்திற்கு சலாம் சொல்லிவிட்டார். சலாம் சொல்லிவிட்டார். நபியே உங்களுடைய சமுதாயத்துக்கு போய் சலாம் சொல்லுங்கள். சொன்னதோடு மட்டுமல்லாமல் ஒரு வார்த்தையும் சேர்த்து சொன்னாங்களாம். சுவர்க்கத்தில் உள்ள இந்த பூமி இருக்குது, இது ரொம்ப அழகான பூமி, இந்த பூமியில நீங்கள் மரம் நட சொல்லுங்கள், பூமியில மரத்தை நட சொல்லுங்கள் சொல்லி அனுப்பியிருக்கிறார். இந்த பூமி ரொம்ப அருமையான பூமி, ரதபத் ரொம்ப அருமையான அழகான பூமி, இது இதுல மரம் நட சொல்லுங்கள் சொல்லி அனுப்பியிருக்கார். என்ன சுவர்க்கத்துல மரம் நடணும் அப்படின்னா, உலகத்துல மனிதர்கள் நல்லதை செய்தால் சுவர்க்கத்துல மரம் அங்க கிடைக்கும், இவர்கள் நல்லதை செய்யும் பொழுது சுவர்க்கத்தில் மாளிகைகள் அங்கே கட்டப்படும், அதான் சொல்லி அனுப்புறாங்க. அது சொல்றாங்க, ஹிய ஷஜரத்துன் ஃபில் ஜன்னா, சொர்க்கத்துல ஒரு மரம், லா யத்தவு ராகிபு, இங்க உள்ள மரம் எல்லாம் இல்ல, ஒரு மனிதன் ஒரு பிரயாணி அந்த மரத்தை கடக்க வேண்டும் என்றால் இல்லா ஃபி மியத்தி ஆமீன், 100 வருஷங்களாக அந்த மரத்தை கடக்கிறது, அவ்வளவு பெரிய மரம் இது எந்த மனிதனுக்கு கிடைக்கும் அப்படின்னா, ஒரு மனிதன் நன்மைக்கு திறவுகோலாக அவனுடைய வாழ்க்கை இருக்கணும். சஹாபாக்கள் அப்படித்தான் வாழ்ந்தாங்க, நபிமார்கள் அப்படித்தான் வாழ்ந்தாங்க. குர்ஆன்ல நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் புரட்டி பாருங்கள், நபிமார்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, உதாரணத்துக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், வதுக்குர் ஃபில் கிதாபி இப்ராஹிம், குர்ஆனிலே இப்ராஹிம் நபியை பற்றி நீங்க சிந்தனை செய்து பாருங்கள், இன்னஹு கான சித்திகன் நபியா, இப்ராஹிம் நபி உண்மையாளராக இருந்தார், நபியாக இருந்தார். வதுக்குர் ஃபில் கிதாபி மூசா, இன்னஹு கான முக்லஸன் வ கான ரசூலன் நபியா, அவர் இஹ்லாஸோடு இருந்தார், ரசூலாக இருந்தார், நபியாகவும் இருந்தார். வதுக்குர் ஃபில் கிதாபி இஸ்மாயில், இஸ்மாயில் நபியை நினைச்சு பாருங்க, இன்னஹு கான சாதிகல் வஅதி வ கான ரசூலன் நபியா, அவர் வாக்கை உண்மைப்படுத்துவராகவும் ரசூலாகவும் நபியாக இருந்தார். வ கான யஅமுரு அஹ்லஹு பிஸ் ஸலாத்தி வஸ் ஸகாத்தி வ கான இந்த ரப்பிஹி மர்தியா, அவருடைய குடும்பத்துக்கு தொழுகையை கொண்டும் ஸகாத்தை கொண்டும் இந்த குடும்பத்தை அவர் ஏவி கொண்டிருந்தார். நபிமார்களை பற்றி சொல்லப்படக்கூடிய எல்லா செய்திகளையும் எடுத்துக்கொண்டால் அவர்கள் எல்லாம் மிஃப்தாஹல் ஸைர், நன்மைக்கு திறவுகோலாக இருந்திருக்காங்க. அதனால தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்றான், உலாஇகல் லதீன ஹதல்லாஹ் ஃபபி ஹுதாஹு முக்ததி, அவர்கள் நேர்வழி பெற்றவர்கள், நேர்வழி கிடைத்தவர்கள், அவர்களுடைய நேர்வழியை நீங்கள் பின்பற்றுங்கள் அல்லாஹ் சொல்றான். இன்னைக்கு உலகத்துல தீமைகள் தான் நிறைய நடக்குது, தீமைகளுக்கு தான் மனிதன் காரணமாக இருக்கிறான். அந்த தீமையை உண்டாக்குபவன், அதை சொல்லிக் கொடுப்பவன், அவனுக்கு நாசம் உண்டாகட்டுமாக பெருமானா சொல்றாங்க. அது சொல்லும் பொழுது தீர ஹிய நார் வைல் அப்படின்னா அதுக்கு நரகம் என்று சொல்லப்படுகின்றது. ஃபவைலுல்லில் முஸல்லீன் அல்லதீனஹும் அன் ஸலாத்தஹும் சாஹூன் அல்லதீனஹும் யுராவுன வயம்னஊன அல் மாஊன், சின்ன சூறால வருதுல, நாசமாகட்டமாக சொல்லு. வயலுள்ளி கொல்லி ஹுமசத்தில் லுமசா, அதுல இந்த வயலுங்கிற வார்த்தை வருது. இந்த வயலுங்கிற வார்த்தை என்னன்னா நரகம் சொல்லப்படுது. கீலஹிய நார் வகீல அல் அஸாபு ஷதீத், கடுமையான தண்டனை என்று இன்னொரு சொல்லும் சொல்லப்படுகின்றது. இந்த ரெண்டு வகையான மக்கள் தான் உலகத்தில் இருக்கிறாங்க. ஒரு பகுதியினர் நன்மைக்கு திறவுகோலாக இருக்கிறாங்க, இன்னொரு பகுதியினர் தீமைக்கு திறவுகோலாக இருக்கிறாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அருமையான ஒரு ஹதீஸ நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. இந்த நன்மைக்கு திறவுகோலாக இருப்பதில் நிறைய வழிகள் நமக்கு, என்னென்ன வழிகள், முதலாவதாக வழி என்ன அப்படின்னா, ஃபல் இஹ்லாஸு லில்லாஹி ஜல்ல வஅலா ஃபில் அக்வாலி வல் அஅமாலி, முதல் வகை அல்லாஹ்வுக்காக வேண்டியே இருக்கணும், இஹ்லாஸ் தூய்மை, மன தூய்மை இருக்கணும். ஃபில் அக்வாலி, நம்முடைய வார்த்தைகளிலும், வல் அஅமாலி, நம்முடைய செயலிலும். ஒரு மனிதன் நம்ம எப்படி எடை போடுவோம், அவனுடைய சொல்லும் செயலும் ஒன்றா இருக்கு, அப்பதான் நம்ம எடை போடுவோம். நல்ல மனிதர் சொல்லுவோம், வெளியில வந்து விளம்பரம் பண்ணிட்டு வீட்டில் போய் வேற மாதிரி நடந்தாருங்க சொல்லுவாங்கள்ல, சின்ன பிள்ளைங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க. பயானை வந்து நான் வந்து வெளியில தான் சொல்லிட்டு வந்தேன், வீட்டில் ஒன்றும் இல்லை, நீ வந்து என்ன பண்ண ராட்டி எரிச்சிக்கலான்னு சொல்லிட்டு, அதாவது தொழுகிறேன் தொழுகிறேன் அல்லாவுக்காக, வைக்கோல் திருடுகின்றேன் மாட்டுக்காக, அந்த கதை இருக்கக்கூடாது.
எல்லா நேரத்திலும் சரி வெளியிலும் கரெக்டா இருக்கணும், வீட்லயும் கரெக்டா இருக்கணும். சொல்லக்கூடிய சொல்லிலும் இஹ்லாஸ் இருக்கணும், செய்யக்கூடிய செயலிலும் இஹ்லாஸ் இருக்கணும். அப்படி இல்லன்னா அல்லாஹ் என்ன கேக்குறான், லிமன் தகூலூன மா லா தஃபஅலூன், யா அய்யுஹல்லதீன ஆமனு லிமன் தகூலூன மா லா தஃபஅலூன், ஈமான் கொண்டவர்களே நீங்க ஏன் செய்யாதையே நீங்க சொல்றீங்க, நான் ஒன்னு செய்யல அப்படின்னா நம்ம போய் சொல்லக்கூடாது. நம்மிடத்துல அந்த நடைமுறை நம்மிடத்துல இல்லைன்னா தாப்பனார் இருக்கிற தகப்பனாரு காலையில சாயங்காலம் வரைக்கும் வேலை விட்டு வந்தோன்னா என்ன பண்றாரு, போன்லயே உட்காந்துருக்கிறாரு. இப்ப அந்த உதாரணம் நான் சொன்னதான் இப்ப புரியும், போன்லயே உட்காந்துருக்கிறாரு வச்சுக்கோங்க. இந்த தகப்பனார் என்ன பண்றாரு, பிள்ளைகிட்ட போயிட்டேன் போன வைட்டாண்டா அவன் எப்படி கேட்பான். இவர் போன்லயே உட்காந்துருப்பாரு, மகன்கிட்ட போய் சொல்றாரு என்ன எப்ப பார்த்தாலும் நீ போன்லயே உட்காந்துருக்க. அவன் என்ன பண்ணுவான், ரெண்டு தடவை பாப்பா, மூணு தடவை பாப்பா, நாலு தடவை பாப்பா, அஞ்சாவது தடவை என்ன சொல்லிடுவான், நீங்களும் பாப்பா நீங்களும் போன் தானே வச்சிருக்கீங்கம்மா, அப்படிதான் சொல்லுவோம். அப்ப நம்ம சொல்லக்கூடிய சொல்ல சொல்லுவதற்கு முன்னால் நாம செயல்படுத்திட்டு சொல்லணும். இதுதான் என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறை. அதுதான் அவங்க ஒரு வார்த்தையை சொல்லுகின்றார்கள் என்றால் அந்த வார்த்தையில் அவர்களுடைய செயல் வடிவம் இருக்கும். செயல் வடிவம் இருக்கும் பொழுதுதான் சொல்லுவாங்க. அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லிம தகூலூன மா லா தஃபஅலூன், நீங்கள் செய்யாத ஒன்றை நீங்கள் சொல்லுகின்றீர்கள், கபுர மக்தன் இந்தல்லாஹி அன் தகூலு மா லா தஃபஅலூன், அல்லாஹ்விடத்தில தண்டனைக்குரிய பாவம் என்னண்டா நீங்க செய்யாத சொல்றது ஜனங்கள்கிட்ட. நான் ஒன்னு செய்யல, அதை வந்து நீங்க எல்லாம் அதை செய்யுங்க, நான் பாட்டுக்கு அந்த செயலை செய்யாம இருக்கிறேன், அது தப்பு. இப்ப தஹஜ்ஜத் என்னால தொழுவ முடியலன்னா நான் ஒத்துக்கணும், என்னால தஹஜ்ஜத் தொழுவ முடியல, நீங்க உங்களால முடிஞ்சா நீங்க தொழுவுங்க அப்படித்தான் சொல்லணும். நீங்க எல்லாம் தஹஜ்ஜத் தொழுவுங்க நம்ம சொல்லிட்டு நம்ம அந்த செயலை நம்ம செய்யாமல் நமக்கு தப்பா போயிடும். இப்போ ஒரு சுண்ணாவை நம்ம செயல்படுத்த முடியல அப்படின்னா நாம அதை முதல்ல செயல்படுத்த முயற்சி பண்ணணும், ரெண்டாவது ஜனங்களுக்கு சொல்லணும். இதுதான் நம்மளுடைய அந்த தாவாவுடைய முக்கிய அம்சம். அதான் சொல்றாங்க, அல் இஹ்லாசு லில்லாஹி ஜல்ல வஆலா ஃபில் அக்வாலி வல் அஅமாலி, சொல்லிலும் செயலிலும் நம்மளிடத்துல இஹ்லாஸ் இருக்கு. அல்லாஹ் சொல்றான் திருக்குறள் சூரத்துல் பையனால, வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன், அல்லாவை வணங்குவது இஹ்லாஸோடு தான் வணங்கணும். அது இப்படித்தான் நம்ம ஏவப்பட்டிருக்கோம் நல்லா சொல்றான். இப்ப மன தூய்மை இருக்கணும், முகஸ்துதி அதுல இல்லாம இருக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய சமுதாயத்தை பார்த்து பயந்ததே ஒரு காரணம் என்னன்னா, இன்ன அஹ்வஃப மிம்மா அஹாஃபு அலைக்கும் அஷ்ருக்குல் அஸ்கர், ஷிர்குல் அஸ்கர தான் உங்களிடத்தில் நான் ரொம்ப நான் பயப்படுறேன் அப்படின்னாங்க. மற்றவர்கள் பார்த்து இவரை தொழுகையால் என்று சொல்லுவதற்காக செய்வது, அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப பயந்திருக்காங்க, அது இருக்கக்கூடாது சொல்லிட்டு மன தூய்மை இருக்கணும் முதலாவது விஷயம். அதே போல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா உன்னுடைய நியமத்து என்ன அப்படின்னா, ஒரு மனிதனை தீமையான பாதையை விட்டும் ஒரு மனிதனை திருப்பி நன்மையான பாதையின் பக்கம் அவனை கொண்டு வருது. இது அல்லாஹ் ஒரு அடியானுக்கு கொடுக்கக்கூடிய பெரிய நியமத்து. ஒரு மனிதனை தீமையான பாதையை விட்டும் அவனை திருப்பி நன்மையான பாதையின் பக்கம் கொண்டு வருது. இன்னைக்கு அதான் நம்ம செய்யறோம், நாம மட்டும் தெரிஞ்சிக்காம எல்லா மனிதர்களையும் ஒன்னு சேர்க்கணும், நன்மையான பாதையின் பக்கம் வழிகாட்டுதல். சூரத்து யூசுப்ல யூசுப் நபியை பத்தி அல்லாஹ் சொல்லும் பொழுது சொல்றான், கதாலிக்க இப்படித்தான், அவரை விட்டும் நாம் கெட்ட விஷயத்தையும் அருவறுக்கத்தக்க விஷயத்தையும் நாம் திருப்பி விட்டோம் நல்லா சொல்றோம். அவர் எங்களுடைய அடியார்களில் இஹ்லாசானவர்கள் உள்ளவராக இருந்தார், இஹ்லாசா இருந்தார். அதனாலதான் அந்த பெண்மணி சட்டையை பிடிச்சி இழுக்கும் பொழுது பயந்துகிட்டே இருந்திருக்கிறார், அவங்களால ஒண்ணு சொல்ல முடியல. அல்லாஹ் குழந்தையை வச்சு பேச வச்சிருக்கிறார், அவருடைய சட்டை முன்பக்கமாக கிழிந்திருந்தால் யூசுப் பொய் சொல்கிறார், அவருடைய சட்டை பின்பக்கமாக கிழிந்திருந்தால்
அந்த பெண்மணி போய் சொல்லுகிறார், கடைசியில பாக்குறாங்க பின்பக்கமா தான் சட்டை கிழிஞ்சிருக்கு, அதனால இந்த பொம்பளை தான் யூசுஃபை இழுத்திருக்கிறாரு என்ற வரலாற்றை எல்லாம் பதிவு செய்யறான். அது எல்லாம் சொல்றான், இப்படித்தான் அவரை விட்டும் கெட்டதையும் அருவறுக்கத்தக்க விஷயத்தை நாம திருப்பிட்டோம். இது அல்லாஹ்வுடைய நியமத்து. எதனால திருப்பணும் அப்படின்னா, இந்த மனிதர் இடத்துல இஹ்லாஸ் இருந்துச்சு. இன்னஹு மின் இபாதினல் முஹ்லசி, அவர் இஹ்லாஸ் உள்ள மனிதராக இருந்தாரு, அதனாலதான் அல்லாஹ் அதை தப்பிக்க வச்சுட்டான். இதுவும் அல்லாஹ் கொடுத்த நியமத்தினுடைய அடையாளம். முதல் விஷயம் இஹ்லாஸ். இரண்டாவது விஷயம் அத்துஆ. எனக்கு முன்னால பேசி சொன்னாங்க, நாம வந்து சூரத்துல் ஃபாத்திஹாவுல அல்லாஹ்விடத்தில உதவி கேட்பதற்கு முன்னால் அல்லாஹ்வை நம்ம வணங்கணும். இய்யாக நஅபுது, உன்னையே நாங்கள் வணங்குகின்றோம். வஇய்யாக நஸ்தயீன், சூரத்துல் ஃபாத்திஹாவுல வரக்கூடிய துஆ இது. அல்லாஹ்வை புகழ்ந்ததற்கு பின்னால் அல்லாஹ்விடத்தில நேரடியாக உரையாடக்கூடிய துஆ இது. உன்னை வணங்குகிறோம், உன்னிடத்தில் உதவி தருகிற துஆ. இது இரண்டாவது விஷயம் துஆ. திருக்குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறான், ரப்பனா இஃப்தஹ் பைனனா வபைன கௌமினா பில் ஹக்கி வஅன்த கைருல் ஃபாத்திஹீன். எங்களுடைய இறைவா, எங்களுக்கும் எங்களுடைய இந்த சமுதாயத்துக்கும் இடையில உண்மையை கொண்டு வெற்றியை கொடு. வஅன்த கைருல் ஃபாத்திஹீன், நீ வெற்றியாளர்கள், நீ சிறந்தவன். இது குர்ஆனில் வரக்கூடிய துஆ. குர்ஆனில் இது மாதிரி நிறைய துஆ இருக்கு, ஏகப்பட ஏராளமான துஆக்கள் குர்ஆனில் இருக்குது. இந்த துஆ எல்லாம் எதுக்கு குர்ஆனில் வந்திருக்கு? அல்லாஹ் நமக்கு சொல்லி கொடுக்கிறான், இப்படி எல்லாம் நீ கேள். சூரத்துல் ஃபாத்திஹாவிலே அல்லாஹ் துஆவை ஆரம்பிச்சிடுறான். ஆரம்பிச்சா ஒவ்வொரு அத்தியாயத்திலும் துஆக்கள் இருக்கும். சூரத்துல் பக்கரால முடியல பாருங்க, ரொம்ப அருமையான துஆ சொல்லி கொடுக்கப்படுது. ரப்பனா, எங்களுடைய இறைவா, லா துஆஹிதுனா, எங்களை பிடிச்சிடாத. இன்ன சீனா, நாங்கள் மறந்து விட்டால். ஔ அஹ்தனா, நாங்கள் தவறிழைத்து விட்டால். கிளிப்பிள்ளைக்கு சொல்றமா அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறான், ரப்பனா, எங்களுடைய இறைவா, லா துஆஹிதுனா, எங்களை பிடிச்சிடாத. இன்ன சீனா, நாங்கள் மறந்து விட்டால். ஔ அஹ்தனா, நாங்கள் தவறிழைத்து விட்டால். ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல் லதீன மின் கபலினா. எங்களுடைய இறைவா, எங்கள் மீது பெரிய ஒரு சுமையை சுமத்தி விடாத. கமா ஹமல்தஹு அலல் லதீன மின் கபலினா, எங்களுக்கு முன்னால் உள்ளவர்களுக்கு நீ சுமத்தியதை போன்று எங்கள் மீது சுமத்தி விடாதே. ரெண்டாவது துஆ. மூன்றாவதா அல்லாஹ் சொல்லி கொடுக்கிற ரப்பனா வலா துஹம்மில்னா மா லா தாக்கத்த லனா பிஹி. ரப்பனா, எங்களுடைய இறைவா, வலா துஹம்மில்னா, எங்கள் மீது சுமத்தி விடாதே. மாலா தாக்கத்த லனா பிஹி, எங்களுக்கு சக்தி இல்லாத ஒன்றை எங்கள் மீது திணிச்சிடாத. நாங்களே ரொம்ப பலகீனமா இருக்கிறோம். பலகீனமாக உள்ள எங்கள் மீது நாங்கள் எங்களால் தாங்க முடியாத சுமையை எங்கள் மீது சுமத்தி விடாதே. வஃபு அன்னா வஃஃபிர் லனா வர்ஹம்னா, எங்களை மன்னித்து விடு, எங்களுக்கு மஃபிரத்தை கொடு, எங்களுக்கு ரஹமத்தை கொடு. அந்த மௌலானா ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன், நீதான் எங்களுக்கு எஜமானன், காஃபிர்களுக்கு எதிராக எங்களுக்கு உதவி செய் என்ற பிரார்த்தனை சூரத்துல் பக்கரா. இது மாதிரி எல்லா அத்தியாயத்திலும் துஆக்கள் இருக்குது. நபிமார்கள் செய்த துஆ, நிறைய துஆக்கள் இருக்குது. அப்ப மனிதனுடைய இந்த வெற்றிக்கு, இந்த நன்மையான காரியத்துக்கு துணை புரியக்கூடியதுல ஒரு இரண்டாவது அம்சம் துஆ, பிரார்த்தனை. மூன்றாவது அல் இக்பாலு அலா இபாதத்தில்லா, அல்லாஹ்வுடைய இபாதத்தின் பக்கம் நாம நம்மை முன்னெடுத்து செல்வது. நம்ம இபாதத்துக்கு வரணும், முக்கியமா கடமைகளை நிறைவேற்றணும். இஸ்லாம் அப்படின்னாவே, இன்னைக்கு ஒரு சகோதரர் வந்திருக்கிறார் இஸ்லாத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக. இஸ்லாம் என்பது ஐந்து விஷயத்துல தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. புனியல் இஸ்லாம் அலா ஹம்சின், ஐந்து விஷயம். ஷஹாதத் அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரு இல்ல என்று சாட்சி சொல்லணும். வ இகாமத்தி ஸலாத், தொழுகையை நிறைவேற்றணும். வ ஈதாயி ஸகாத், ஸகாத்தை கொடுக்கணும். வசௌமி ரமதான், ரமதான் மாதத்தில் நோன்பு நோட்கணும். வஹஜ்ஜில் பைத், அல்லாஹ்வுடைய இல்லத்தை ஹஜ் செய்து. இது அஞ்சு தான் இஸ்லாத்துல கடமை. முதல் முக்கியமானது என்ன? ஷஹாதத். இந்த ஷஹா சாட்சி சொல்லுதல் என்பது வெறுமனே வாயால சாட்சி, வாயால சொல்லிட்டு போயிடக்கூடாது. இது உள்ளத்தால் இருக்கணும், உள்ளத்தால் நம்பணும். உலகத்துல வந்து அல்லாஹ்வை தவிர வேறு யாருமே இல்லை, வஷஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மத், அவரையும் நான் நம்புகின்றேன் என்ற செய்தியை சொல்லணும். முதலாவது விஷயம். இரண்டாவது, எந்த மனிதன் வந்து இஸ்லாத்துக்கு உள்ள வந்துட்டானோ, ஷஹாதத் சொன்னவர்கள் அடுத்ததாக செய்யக்கூடிய விஷயம் தொழுகை. இகாமிஸ் ஸலாத், தொழுகை.
வஹீதாய் ஜகாத் ஆண்டுக்கு ஒரு முறை தங்களுடைய செல்வத்தை கணக்கு பண்ணி அதிலிருந்து 2.5% கொடுப்பது ஜகாத். நான்காவது ரமதான் மாதம் வரும் பொழுது 30 நாட்களும் அல்லது 29 நாட்கள் நோன்பு நிற்பது நான்காவது கடன். ஐந்தாவது ஹஜ்ஜில் பைத் மனிஸ்ததா இலை சபீலா, போறதுக்கு வசதி இருந்தா ஹஜ்ஜு செய்யலாம், வசதி இல்லையா சமகமனு இருந்துடலாம். ஹஜ்ஜுக்கு வந்து கடன் வாங்கிட்டு போகணும், யார்கிட்டயாவது உதவி வாங்கிட்டு போகணும் அவசியம் இல்லை. நம்ம இடத்துல காசு இருந்தா ஹஜ்ஜுக்கு போகலாம். இதுதான் இஸ்லாத்துல ரொம்ப முக்கியமான கடமை. இதுதான் இந்த கடமையில ரொம்ப முக்கியமான கடமை தொழுகை. அதான் சொல்றாங்க, ஒரு மனிதன் நல்ல விஷயத்தின் பக்கம் அவன் திறவுகோலாக இருப்பது இபாதத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய இபாதத்தின் பக்கம் அவன் வருவது, முன்னோக்குவது தொழுகை. இப்ப எந்த மனிதனிடத்துல தொழுகை வந்துருச்சோ அந்த மனிதத்துல கெட்ட விஷயங்கள் பக்கத்துல நெருங்காது. அல்லாஹ் சொல்றான், இன்ன சலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாயி வல் முன்கர், நிச்சயமாக தொழுகை அருவறுப்பான விஷயங்களை விட்டும் அருவறுக்கத்தக்க விஷயங்களை விட்டும் தொழுகை இந்த மனிதனை தடுக்கின்றது என்ற செய்தி அல்லாஹ் சூரத்துல் அன்கபூத்தர் சொல்றான். இது மூன்றாவது விஷயம். நாலாவது விஷயம் மகாரிமுல் அஹ்லாக், நற்குணங்கள். மனிதனிடத்துல வந்து குணம் நல்லா இருக்கணும், குணங்கள் நல்ல குணத்தோடு இருக்கணும். அப்பதான் வந்து மிஃப்தாஹுல் கைர், தகப்ப நல்லா இருந்தா தான் பிள்ளைங்க நல்லா இருக்கும், தகப்ப நல்லா இருந்தா தான் அந்த குடும்பம் நல்லா இருக்கும். தகப்பனிடத்துல நல்ல குணங்கள் இருந்தா தான் அந்த பிள்ளைகள் அந்த குணத்தை பார்த்து அந்த பிள்ளைகள் அதை பின்பற்றும். தகப்பனிடத்துல நல்ல குணங்கள் இல்ல, தாயிடத்துல நல்ல குணங்கள் இல்ல அப்படின்னா அந்த பிள்ளைகள் என்ன பண்ணும், யாரை போய் பின்பற்றும்? இப்ப மகாரிமுல் அஹ்லாக், நற்குணங்கள் இருக்க, நற்குணங்கள் என்பது ரொம்ப முக்கியமானது இந்த மனிதன் நல்ல வழியில போறது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சூரா நூன்ல அல்லாஹ் சொல்றானா, நபியே நீங்கள் மிகப்பெரிய நற்குணத்தின் மீது இருக்கிறீங்க, உங்களுடைய குணமே வந்து நல்ல குணம் உங்களுக்கு இருக்குன்னு அல்லாஹ்வே என்ன பண்றான், சான்றிதழ் கொடுக்கறான், சர்டிபிகேட் கொடுக்கறான். வைன்னக அலா, ஏன்னா காஃபிர்கள் வந்து நபியை பார்த்து சொல்றாங்க இவர் ஒரு மஜ்னூனு, ஒரு பைத்தியக்காரர் அப்படின்னு. மிகப்பெரிய நற்குணத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. இது வந்து நற்குணங்கள் நமக்கு ரொம்ப தேவை. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குணத்தை பற்றி ஆயிஷா மாட்ட கேட்கிறாங்க. ஐஷாமா சொல்லும் பொழுது சொல்றாங்க, கான ஹுலுக்குஹு அல் குர்ஆன், அவர்களுடைய குணம் குர்ஆனாகவே இருந்தது சொல்றாங்க. சூரத்துல் ஃபாத்திஹாவிலிருந்து சூரத்துல் நாஸ் வரைக்கும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணமே என்ன, குர்ஆன் தான். குர்ஆனில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா எதையெல்லாம் சொல்லி இருக்கிறானோ அதெல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடைமுறையிலும் கொண்டு வந்தார். கான ஹுலுக்குஹு அல் குர்ஆன், அவர்களுடைய குணம் குர்ஆனாகவே இருந்தது சொல்லியிருக்காங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது நான்காவது விஷயம். அஞ்சாவது விஷயம், இப்பதான் விஷயத்துக்கு வாங்கலாம், மஜாலிசத்துல் அஹ்யார், நல்லவர்களுடைய சபை, நல்லவர்களோடு அமர்ந்திருப்பது. வ முஸாஹபத்துகும் வ முராகபத்துகும், அவர்களோடு உடனும் சஹபத் தொடர்போடு இருப்பது, அவர்களோடு நெருக்கமாக இருப்பது, இது அஞ்சாவது விஷயம். அதை நம்ம இன்னைக்கு செய்யறோம். நம்ம வீட்டில் உட்கார்ந்து இருக்காம எல்லாரையும் ஒரு இடத்துல வரவழைச்சு உட்கார்ந்து நல்ல விஷயங்களை பேசுறோம். இதுவும் ஒரு மனிதனுடைய முன்னேற்றத்திற்கு இது ரொம்ப முக்கியமான காரணம். கமாஜா ஃபி சுனன் அபி தாவூத் வல் முஸ்னத் ஃபி நபி அனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னஹு கால், த புல ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப கவனிக்கிறது, அல் மர்உ அலா தீனி கலீலிஹி, ஒரு மனிதன் அவனுடைய நண்பனுடைய மார்க்கத்தின் மீது அவன் இருப்பான். ஃபல் யம்துர் அஹதுக்கும் மை யுஹாலில், உங்களில் ஒருவர் யார் தன்னுடைய நண்பன் என்பதை கவனித்துக் கொள்ளட்டும். ரொம்ப அருமையான ஹதீஸ். ஒரு மனிதனுடைய மார்க்கம், ஒரு மனிதனுக்கு வந்து நல்ல ஒரு வழிகாட்டுதல் கிடைக்கணும் அப்படின்னா அவனுடைய நண்பன் சரியானவனாக இருக்கணும். ஒரு மனிதன் லிசைக்கு போறான், ஒரு ஸ்டூடெண்ட் லிசையில போய் படிக்கிறான், அவன் கூட உள்ளவன் என்ன பண்றான், நல்லவனாக இருந்தால் நல்லதை அவனுக்கு சொல்லிக் கொடுப்பான், அவன் தொழுகையாளியாக இருந்தால் அவன் தொழுகை நேரத்திலே நினைவுபடுத்துவான் தொழ வேண்டும் என்று, அவனிடத்தில் நல்ல குணங்கள் இருந்தால் அந்த நல்ல குணங்களை இவனுக்கு கத்துக் கொடுப்பான். இன்னைக்கு வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இன்னைக்கு டெலிகிராம் இதெல்லாம் இருக்குது, இதை நல்ல வழியில் பயன்படுத்துவதற்கும் நிறைய வழிகள் இருக்கு. நிறைய பிரான்ஸை பொறுத்த வரைக்கும் டெலிகிராம் குரூப்ல ஏகப்பட்ட ஷேக்மார்கள் நிறைய பிரசங்கங்கள் பண்ணியிருக்காங்க பிரெஞ்சில். இதை பிள்ளைகள் அதை வந்து கண்டுபிடிச்சு
எந்தெந்த வெப்சைட்ல தினமும் தர்சு நடக்குது? சம்தி திமாஷ், தினமும் ஒவ்வொரு நாளும் தர்சு நடந்துகிட்டே இருக்குது, திரை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பிள்ளைக்கு வந்து அந்த போனை பயன்படுத்தும் பொழுது அந்த தர்ஸ் அவர்கள் அவர்களுக்கு புரிந்த பாஷையில அதை அவர்கள் கேட்கும் பொழுது உண்மையிலே நல்ல பிரயோஜனம், நல்ல நல்ல அறிவாற்றல் நிறைந்த ஷேக்குமார்கள் இங்க வந்து தர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, மிகப்பெரிய ஒரு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பிள்ளைங்க அதை சரியா பயன்படுத்தணும்னா அவனுக்கு பக்கத்தில் உள்ள நண்பன், அதை தெரிந்த நண்பனாக இருந்தா அவன் சொல்லிக் கொடுப்பான், இல்லைன்னா தேவையில்லாத விஷயங்கள் தான், போன் மூலமாக தேவையில்லாத விஷயங்கள் தான் சொல்லிக் கொடுப்பான். அதான் சொன்னாங்க பெருமாள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் மர்உ அலா தீனி கலீலிஹி, ஒரு மனிதன் அவனுடைய நண்பனுடைய தீன்ல தான் இருப்பான். ஃபல் யம்துர் அஹதுக்கும் மையுஹாலி, உங்களில் ஒருவர் யார் தன்னுடைய நண்பன் என்பதை அவன் சிந்தனை செய்து கொள்ளட்டும். இப்ப நல்ல நண்பனை வந்து தேர்ந்தெடுப்பதும் நம்முடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்கு அது காரணமாக இருக்கும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா திருக்குறள்ல சொல்றான்ல, வஸ்பிர் நஃப்ஸக, நபியே பார்த்து அல்லாஹ் சொல்றான், வஸ்பிர் நஃப்ஸக, நபியே நீங்கள் பொறுமையாக இருங்க. யார் கூட பொறுமையா இருக்கணும்? மஅல்லதீன யதுஊன ரப்பஹும், யார் அவர்களுடைய ரப்பிடத்திலே ரப்பை அழைக்கின்றார்களோ, பில் கதாத்தி வல் அஷி, காலையிலும் மாலையிலும், யுரீதூன வஜிஹஹு, அவனை மட்டும்தான் அவர்கள் நாடுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய பொருத்தப்படும் தான் எங்களுக்கு வேணும், அல்லாஹ்வுடைய திருப்தி மட்டும்தான் எனக்கு வேணும் என்று காலை மாலையில் யார் அழைக்கின்றார்களோ அவர்களோடு நீங்கள் பொறுமையாக இருங்க. பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஈமான் கொள்வதற்காக சில செல்வந்தர்கள் வந்தாங்க. அவங்க ஒரு நிபந்தனை வச்சாங்க. என்ன நிபந்தனை அப்படின்னா, நாங்க ஈமான் கொள்ளணும் அப்படின்னா இந்த இருக்கிற ஏழைபாளையெல்லாம் ஒரு ஓரமா தள்ளி விட்டுருங்க, ஏன்னா நாங்கள்லாம் பெரிய குலத்து தலைவர்கள், நாங்கள்லாம் நாங்க வரும் பொழுது இதனுடைய இந்த சபையில அவர்கள்லாம் இருக்கக்கூடாது, நாங்க ஈமான் கொள்ளணும்னா அவங்க போயிடும், நாங்களாம் விஐபிகள், விஐபிகள் வரும்பொழுது சாதாரண மக்கள் இருக்கக்கூடாது என்ற கோரிக்கையை வச்சா, எம்பெருமானாசலம் அவர்களுக்கு மனசுல ஒரு ஆசை, என்னன்னா அவர்களும் ஈமான் கொள்ளட்டுமே, அவங்களை மூமினாக ஒரு மனசுல ஒரு ஆசை அவங்களுக்கு. ஆசை அப்ப அல்லாஹு ஜல்ல ஷானஹு சொல்றான், உங்களுடைய தொடர்பு யார்கிட்ட இருக்குது அப்படின்னா, யார் அல்லாஹுவையும் அல்லாஹுவை நாடி அவர்கள் காலையிலும் மாலையிலும் துவா செஞ்சுக்கிட்டு இருக்காங்களோ அவர்களோடு நீங்கள் இருங்கள். வலா தஅது ஐனா கண்ணும், உங்களுடைய கண்கள் துரீது ஜீனத்தல் ஹயாத்து துன்யா, உலக வாழ்க்கையினுடைய அலங்காரத்தை நாடி உங்களுடைய கண்கள் திரும்ப வேண்டாம் என்ற செய்தியை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லிக் கொடுக்கிறான். இது நல்லவர்களோடு உள்ள நட்பு இருக்கணும் என்பதை நபியின் மூலமாக நமக்கு சொல்லி தர்றா. இன்னும் சில ரெண்டு செய்தியை சொல்லிட்டு முடிச்சிடறேன். ஆறாவதாக அந்நசிஹா, உபதேசம். அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு அடிக்கடி உபதேசம் செஞ்சுக்கிட்டே இருக்கு. அந்த உபதேசம் செய்யறது தான் இந்த பயான் நிகழ்ச்சி, இந்த மார்க்க நிகழ்ச்சி, இந்த உபதேசத்துக்கு தான் நம்ம வச்சிருக்கிறோம். பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல முறை சொல்லியிருக்கிறாங்க, அத்தீனு அந்நசிஹா, மார்க்கம் என்றாலே உபதேசம் தான். உபதேசம் நம்ம செய்யறது என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. மார்க்கமே உபதேசம் என்று பெருமானாசன் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால தான் நம்ம என்ன பண்றோம், இந்த உபதேசம் செய்யப்படக்கூடிய ஒரு நிகழ்வை நாம் இங்க உண்டாக்கும். இதுவும் ஒரு மனிதனுடைய முன்னேற்றத்துக்கு அவன் நன்மையான காரியங்களுக்கு திறவுகளாக இருக்கும். ஏழாவதாக மறுமையினுடைய நினைவு மனிதனுக்கு வரணும். அப்பதான் உலகத்துல வந்து பாவம் செய்யறதுக்கு அவன் தயங்குவான், அல்லாஹ்விடத்துல போய் நம்ம பதில் சொல்லணுங்கிற அந்த நினைவு மனிதனுக்கு வரணும். இந்த நினைவு இருந்தாலும் இவன் மிஃப்தாஹன் லில் கைர், நன்மையின் திறவுகோலாக இவன் மாறிவிடுவான் என்ற செய்தியை நாம இங்க தெரிஞ்சுக்கணும். அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு தஆலா சொல்றாங்க, ஒரு சஹாபி உதாரணத்துக்கு சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, அவர்களுக்கு பின்னால வாழ்ந்த தாபி சாபித்துல் பன்னானி என்ற ஒரு தாபியை பத்தி சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, இன்ன சாபித்தல் பன்னானி மிம் மஃபாதிஹில் கைர், இந்த சாபித்துல் பன்னானிங்கிற ஒரு வந்து நன்மையினுடைய திறவுகோலில் உள்ளவர் அப்படிங்கிறார் ஒரு சஹாபி. நல்லா கவனி, இன்னைக்கு உலகத்துல கல்வியே இல்லை, 30 நாள் 40 நாள் வந்து இஸ்லாத்தை பத்தி படிச்சவங்க பெரிய ஷேக் ஆயிட்டான், நல்ல மதரசா அளவை படிச்சு பாடம் படிச்சு கிதாபுகள் பிறக்கினவங்க எல்லாம் கீழே உட்கார்ந்து தொழக்கூடிய ஒரு அவலமான ஒரு நிலை உலகத்துல வந்துருச்சு, அது நம்ம நாட்டுல ரொம்ப அதிகமா வந்துருச்சு. ஒரு சஹாபி ஒரு தாபியை பத்தி சொல்லி கொடுக்கிறான், என்ன சொல்றாங்கன்னா, இன்ன சாபித்தல் பன்னானி, சாபித்தல் பன்னானிங்கிற இந்த அறிஞர் மி மஃபாதிஹில் கைர், இவர் நன்மையினுடைய திறவுகோலில் உள்ளவர். யாருடா அவரு?
மின் அஜல்லத்தி தாபிஈன் வ உலமாயில் முஸ்லிமீன். இந்த சாபித்துல் பன்னானி ஒரு தாபிஈ முஸ்லிம்களுடைய அறிஞர்கள் உள்ளவர், ஹம்லத்துத்தீன் மார்க்கத்தை சுமந்தவர், வ அன்சாரி சுன்னா சுன்னாவுக்கு உதவியாளராக இருந்தார், நன்மைக்கு திறவோலாக இருந்தார் சொல்றார். இப்ப உலகத்தில் நாம் வாழும் பொழுது ஒரு உதாரணமாக, ஒரு பாடமாக, நம்முடைய சமுதாயத்திற்கு ஒரு உதாரணமாக நாம் வாழணும், அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அமைய வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين سبحان الله بحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك.